சார். வாங்க வாங்க, கோட்டோட வந்திருக்கீங்களே. வணக்கம் சார். மிமிக்ரி பண்ண போறீங்களோ? ஸ்டாண்ட் அப் காமெடி பண்ண போறோம். சும்மா இருங்க, இது மழைக்காலம், மின்னல் வெட்டுது, இடி இடிக்குது, வீடு ரெண்டா இடிச்சு உங்க தலை மேல விழுகுது சார். மண்டை பொளந்து ரத்த ஆறா ஓடுது. மண்டை பொளந்து ரத்த ஆறா ஓடுதா? ஆமா. அப்படி ஓடுனா நீங்க என்ன கொடுப்பீங்க? நீங்க செத்து போயிருவீங்க. அப்போ பொண்டாட்டிகையில 5 லட்சம் ரூபாய் கொடுப்போம். ஏ, மண்டை உடைஞ்சு ரத்த ஆறு ஓடுனா என் பொண்டாட்டிக்கு 5 லட்சம் ரூபாய் கொடுப்பீங்களா? தெரிஞ்சு வச்சுரா, தெரிஞ்சு வச்சு. உங்களை யாரு இங்க அனுப்பி விட்டான்னு தெரிஞ்சு வச்சுரா. எல்லாம் என் பொண்டாட்டி பாக்குற வேலையா? சரித்தாண்டா, சரித்தான். மக்கள் ஓடி வந்திருக்காங்க அந்த நாட்டில இருந்து. என்ன ஆச்சு திடீர்னு மன்னருக்கு மாரடைப்பாம? திடீர்னு எப்படி மன்னருக்கு மாரடைப்பு வந்துச்சு? ஒண்ணும் இல்ல, அந்த புறத்துல யாரோ மன்னான்னு கூப்பிடறதுக்கு பதிலா அண்ணான்னு கூப்பிட்டாயலாம், அதனால ஆத்துட்டா வந்து. ஏண்டா பட்ட பகல்ல திருண்ணிய? ஏண்டா பட்ட பகல்ல திருண்ண? தொழில்னு வந்துட்டா ராத்திரி பகல்லாம் பார்க்க முடியுமா சமா அப்படின்றான். ஏய், பட்ட பகல்ல வீட்டுல எல்லாரும் இருக்கிறப்ப எப்படிடா திருண்ண? சமா, நீங்க செஞ்ச தப்புக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க, ஏத்துக்கிறேன். அதுக்காக தொழில் ரகசியத்தெல்லாம் கேட்காதீங்க, நான் சொல்ல முடியாது அப்படின்றான் சார். 25 கேர்ள்ஸை வந்து நீங்க இன்டர்வியூ வர சொல்லியிருந்தீங்க, அந்த பொண்ணை மட்டும் டக்குன்னு செலக்ட் பண்ணிட்டீங்களே, எல்லாரும் குவாலிஃபைடு எப்படின்னு? ஒன்றும் இல்லை, இன்டர்வியூ ரூமுக்கு வந்த உடனே அந்த பொண்ணு டேக் யுவர் சீட்னு படார்னு மடியில் உட்காந்துருச்சு. நம்மளுக்கு ஏத்தாலும் செலக்ட் பண்ணிட்டேங்களேன். அன்பார்ந்த சன் டிவி நேயர்களுக்கும் நடுவர்களுக்கும் அழகு தொகுப்பாளனிக்கும், அது மட்டும் இல்லாமல் இன்றைய சிறப்பு விருந்தினராக வருகின்றிருக்கும் அஜய் ரத்னம் சார் அவர்களுக்கும் முதல்ல வணக்கத்தை சொல்லிக்கிட்டு சார் நிகழ்ச்சிக்கு போகலாமா சார்? சரி, இப்போ என்ன பண்ணி ஆசத்து போறீங்க? அதாவது சார், இன்னைக்கு எடுத்திருக்க மேட்டர் என்னன்னா, இந்த இன்சூரன்ஸ் அப்படின்றது வந்து உண்மையிலே நம்ம லைஃபுக்காக, நம்ம நல்ல வாழ்க்கை வாழணுன்றக்காக போடுறது. சில பேர் என்ன செய்யறாங்கன்னா, இன்சூரன்ஸ் போட்டா செத்து போயிடுவோம் அப்படின்னு ஒரு தவறான கருத்து இருக்கு. அதனால இன்சூரன்ஸ் போடணுன்ற அவன் சொல்லும் போது, சார் நீங்க இப்ப இருக்கிறீங்க, ஒருவேளை செத்துட்டீங்கன்னு நினைச்சிங்களேன், உங்களுக்கு 2 கோடி ரூபாய் வரும். அவன் 2 கோடின்னா சந்தோஷப்படுறான், அடுத்து சாவரோன்னு சொன்னா சோகமாயிடும். இது நான் செத்த அப்புறம் வந்து என்ன பிரயோஜனம்? இந்த மாதிரி இன்சூரன்ஸை பத்தி நிறைய விஷயத்த சொல்ல போறீங்கன்னு நினைக்கிறேன், அசத்துங்க. தேங்க்யூ சார். மதுரை அரசாளும் மீனாட்சி, மாநகர் காஞ்சியிலே காமாட்சி. வெள்ளிக்கிழமை வருமா? ஒரு மங்களகரமா பூஜையை போட்டு ஒரு வாழ்க்கையை தோக்கினா தானே, அது நல்லா தானே இருக்கு சார். சார் வாங்க வாங்க, கோட்டோட வந்திருக்கீங்களே. வணக்கம் சார். மிமிக்ரி பண்ண போறீங்களோ? ஸ்டாண்ட் அப் காமெடி பண்ண போறோம். சும்மா இருங்க சார். சரி, அதை விடுங்க. இப்போ எதுக்காக வந்திருக்கீங்க சார்? உங்களுக்கு ஒரு பாலிசி போடலான்னு வந்திருக்கோம் சார். ஓ, பாலிசி போடுறதுக்கு கோடி சுட்டுலா போட்டு வர ஆரம்பிச்சிட்டீங்களா? பரவாயில்ல, என் பாலிசி நானே போட்டுக்கிறேன். உங்களுக்கு அந்த சர்மம்ல வேணாம், நீங்க வேற இடத்த பாருங்க. கொஞ்சம் அழுக்கு துணி இருந்தா கொடுக்குறேன், துவச்சு போட்டு போயிடுறேன். என்ன சார் இது? பாலிசினா இன்சூரன்ஸ். ஓ, இன்சூரன்ஸா? இன்சூரன்ஸ்னா என்னது? அதாவது சார், இப்போ நீங்க பேங்க்ல பணம் போடுறீங்கல்ல? ஆமா, மாசம் மாசம் கட்டுறோம். ஆமா சார், பேங்க்ல பணம் போட்டீங்கன்னா உங்களுக்கு வட்டி மட்டும் தான் வரும். ஆமா. இதே நீங்க இன்சூரன்ஸ்ல பணம் போட்டீங்கன்னா வட்டியோட சேர்த்து உங்களுக்கு ரிஸ்க் கவரேஜ் வரும் சார். ஓ, அது வேற வருதா? ஆமா. ஆமா, ரிஸ்க் ரிஸ்க்ன்றாங்களே, அப்படினா என்ன? ஒரு பச்சை கலர் பாடர் கொடுத்தீங்க ஈஸியா இருக்கு. நீங்க திடீர்னு செத்து போயிட்டீங்கன்னு ஒரு வெள்ளிக்கிழமை ஜாமியை மூட்டு உட்கார்ந்துருக்கேன், செத்து போறீங்க. உண்மையை சொல்லுங்க, நீங்க இன்சூரன்ஸ் ஏஜென்டா இல்ல எமனோட ஏஜென்டாடா? இல்ல சார், இல்ல சார், நம்ம நேரா மேட்ரிக்கே வந்துருவோம். ஆக்சுவலா நீங்க இப்ப என்ன வொர்க் சார் பண்ணிட்டு இருக்கீங்க? அப்படி கேளு, பஞ்சுமில்ல எவ்வளவு ஆக்குறேன் சார்? நாங்கெல்லாம் 1 மில்ல வேலை பாக்குறதுக்கே இந்த கஷ்டப்பட்டு இருக்கோம், நீங்க 5 மில்ல வேலை பாக்குறீங்க. டேய், 5 மில்ல இல்லடா, 5 மில்லு. 5 மில்லு? ஓ, 5 மில்லு சார். இப்ப நீங்க ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, வேலை பார்த்துட்டு இருக்கும் போது உங்க 2 கையும் மிஷினுக்குள்ள கையை விட்டுறீங்க.
உங்க ரெண்டு கையும் கட்டை தனியா தெரிச்சு போகுது சார். ஏய் என்னடா கல்யாண வீட்டுக்குள்ள பைக்குள்ள கைய வர மாதிரி அசால்ட்டா சொல்லிக்கிட்டு இருக்க? இது ஓ வேலைக்கு போய் மிஷின் பக்கத்துல நிக்க போதெல்லாம் எனக்கு அந்த ஞாபகம் தான் வரும். வேலையே கெடுத்து போறாங்க இவ்வளவு இருக்க. இப்ப நீங்க ரோட் நடந்து போயிட்டு இருக்கீங்க, திடீர்னு ஒரு அரபாடியில அடிச்சு ரெண்டு கால துண்டா கீழே விழுகுது, அப்ப என்ன பண்ணுவீங்க? பாவிகளா கைய துருக்குறது கால் போகுதுன்னு அவசரமா பேசி இருக்கீங்களா? நீ நடந்து போகும்போதுல எனக்கு அரபாடியில் ஆரிய பார்த்தா பயமா இருக்கு. நான் வேலைக்கே போல ராஜினாமா பண்ணிட்டு வீட்டுல உட்காந்துருக்கேன், அப்ப என்ன செய்வீங்க? வீட்டுல படுத்துருக்கதுதான் சார் ஆபத்து. இது மழைக்காலம், மின்னல் வெட்டுது, இடி இடிக்குது, வீடு ரெண்டா இடிச்சு உங்க தலைமையில விழுது சார். மண்டை பொழந்து ரத்த ஆறா ஓடுது. மண்டை பொழந்து ரத்த ஆறா ஓடுதா? அப்படி ஓடுனா நீங்க என்ன கொடுப்பீங்க? நீங்க செத்து போயிருவீங்க. என் கூட பேசி ஆறு மாசம் ஆகுது. இந்த வாழ்க்கை வாழ்ந்தா என்ன வாழாட்டா? கொடுத்து வச்சுங்க சார். நீங்க என் பொண்டாட்டி என்னை பேசியே கொள்றான் சார். நல்லா யோசிச்சுக்கோங்க, இந்த மாதிரி ஒரு நல்ல சான்ஸ் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. நான் செத்து என் பொண்டாட்டியில் 5 ரூபா கொடுக்குறேன்னா அப்படி ஒரு 5 லட்சம் தேவையில்லை. நீ ஆணியே புடுங்க வேணாம். முதல்ல பிறப்பு பொண்டாட்டி விடுங்க, வேண்டாம். குழந்தைங்க இருக்காங்கல்ல சார்? ஆமா இருக்கு. அவங்களுக்கு ஏதாவது பையனுக்கு படிப்பு செலவுக்கு பணம் வேணுமில்ல சார்? அட பாவி, என் பையனோட சூழ்நிலை தெரியாம பேசுறீடா. அவன் 5வது 5 வருஷமா படிச்சுக்கிட்டு இருக்கான். ரொம்ப வீக்கு. தமிழ்ல எப்படி சார் இருக்கான்? தமிழ்லயா? ஆங்கிலத்தில் மிகவும் பலவீனமாக இருக்கிறான். சப்ஜெக்ட்ல எப்படி இருக்கான் கேட்டேன். அவன் தமிழ் கிடையாது, எல்லா சப்ஜெக்ட்லயும் வீக்கா தான் இருக்கான். அவன் 8வது போக மாட்டான், எனக்கு நல்லா தெரியும். அவன் பேச்ச பேசாதான் சார். உங்களுக்கு அது போக ஒரு பொண்ணு இருக்கு சார். ஆமா, இருந்துட்டு போது. பொண்ணோட கல்யாணத்துக்கு என்ன பண்ணுவீங்க? அதை பத்தி நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. இப்பவே பக்கத்து வீட்டு பாஸ்கார பிக்கப் பண்ணி போய்கிட்டு என்ன கேட்கணும், எஸ்கேப் ஆயிரு. அந்த செலவு எனக்கு மிச்சம். அதுக்கு ஒரு பாலிசி இருக்குது. இந்தியாவில புதுசு புதுசா நோய் வருது. பாட்டிய எட்டி அரைஞ்சவன்டான். கொழுப்பு படிக்க வைக்கவே இல்லையே, அது எப்படி ஃபெயில் ஆகுது? புரிஞ்சுக்க மாட்டீங்க. மானசாமியானுக்கு மூளையில கட்டியா? அப்படி காசு கவையங்கிற போவேன். லாரி டிரைவர் பாவன், வீட்டு வாடகை கொடுக்க முடியாம இருக்கான். அட பாவி குடிகார பயலடாவே. ஓ இன்சூரன்ஸ் போட்டிருந்தானா?
அதுதான் காப்பாத்துச்ச பிள்ளைய. அடாடாடாடா, அந்த லாரி டிரைவர்லாம் போடும்போது நம்ம போடுறதுக்கு என்ன, நான் என்னமோ பயந்து போறேன். போயிட்டாங்களா? உங்களுக்கு கிளி மாதிரி ஒரு பொண்ணு இருக்கு, கடைசி வரைக்கும் கண்ணிலேயே காட்டல. வீட்டுக்குள்ள தப்பு வந்த வேலை கவனிப்போம். என்னடா என்னடா பைசிக்கு தகுந்த மாதிரி பேசி பழகல சார். கொண்டாட்டிங்க அப்படியே இருந்துக்கானா, அவங்களுக்கு ஒரு பாலிசி போடலாம் அப்படிங்கறத நீங்க முதல்ல எங்களுக்கு போடுங்க, பொண்டாட்டிக்கு அப்புறம் போடுவோம். பெறப்படும் போதுல நீங்க வாங்க வாங்க என்னங்க வர்ற வழியில வீட்டு வாசல்ல ஒரு நாய் கட்டி இருந்தது. பாத்தியா, பொசு 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 மூஞ்சி ஊரா முடியாது, கண்ணு எது காது எதுவே தெரியாது. சூப்பரா இருந்துச்சு. 40,000 போட்டு வாங்கினதுப்பா சார். அப்படினா நாய்க்கு ஒரு பாலிசி போட்டுடலாமா? நாய்க்கு பாலிசியா? இதான் நாதாரி பைவுலையா? நன்றி நன்றி. வெல்டன் வெல்டன். இன்சூரன்ஸ்ல உள்ள நல்லது அந்த ஏஜென்டோட அலைச்சல், மத்தவங்களுக்கு அதை பத்தி உள்ள நினைப்பு, எல்லாத்தையுமே ஒரே இதில் வந்து சொல்லிட்டீங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அஜய் ரத்னம் சார், உங்களோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது? ரியலி, அதாவது அற்புதமான கருத்து சொல்லியிருக்கீங்க. நான் இன்சூரன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறேன், அதனால் எனக்கு அது புரியுது. என்னென்னா, பேசிக்காக அவங்க சொல்கிற விதம் வந்து சில பேர் வந்து சரியாக சொல்ல மாட்டேன்றாங்க. கரெக்ட். ஒரு நகை கடை இருக்குன்னா வெளியே ஒரு வாட்ச்மேன் போட்டு பாதுகாக்கிறாங்க இல்லையா? எதுக்கு? அந்த கடை வந்து எந்த பொருளும் திருடு போகக்கூடாதுன்னுட்டு மாதம் 10,000 ரூபாய் கொடுக்குறாங்க. ஆனால் இந்த ஒரு உயிர் வந்து அந்த குடும்பத்தை காப்பாத்துதுல்ல, ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. பியூட்டிஃபுல் கான்செப்ட், நல்ல கருத்து சொல்லியிருக்கீங்க. வண்டர்ஃபுல், மேலும் இந்த மாதிரி பண்ணுங்க. ரொம்ப நன்றி சார். ஆக்சுவலாக இந்த கான்செப்ட் எதுக்காக பண்ணுதுன்னா சார், நாங்கள் இப்போ சன் டிவியில் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வெளியில் நிறைய ஸ்டேஜ் ஷோ இருக்குது. அது பார்த்தீங்கன்னா முதல் நாள் வந்து திருப்பூர்ணுமா, அடுத்த நாள் நாகர்கோயில்னுமா, அதனால் அலைஞ்சிக்கிட்டே இருக்கும். அதனால் நம்ம டைரக்டர் ராஜ்குமார் சார் தான் சொன்னார்னா, நீங்கள் ரொம்ப உங்கள் லைஃபே ரிஸ்க் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க, அதனால் அது ஒரு தவறாக நினைக்காமல் தயவுசெய்து எல்லாருமே ஒரு பாலிசி போடுங்க அப்படின்னாங்க. அப்போ நாங்கள் கேட்கல. ஆனால் ஒரு நாள் இன்சூரன்ஸ் ஏஜென்ட் கூட்டு வந்து சாரோட சொந்த செலவில் எல்லாருக்குமே இன்சூர் பண்ணியிருக்காரு. அது வந்து அந்த ரமேஷோட விபத்தில் வந்து எங்களுக்கு அதோட அருமை தெரிஞ்சு, அதனால் பேலன்ஸ் உள்ளவங்களுக்கு இப்போ இன்சூரன்ஸ் போட்டார். நம்ம அனுபவிச்ச நல்ல பயனை வந்து மக்களுக்கும் சொல்லணுமேன்றக்காக இந்த கான்செப்ட் பண்ணோம். கண்டிப்பாக. வெரி குட் வெரி குட். நான் பெற்ற இன்பம் எல்லாருக்கும் தெரியும். வெரி குட் வெல்டன். நன்றி சார். நன்றி நன்றி நன்றி. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததா வந்த அசத்த போகு அசத்தல் மன்னன் ராமகிருஷ்ணன். லெட்ஸ் வெல்கம் ஹிம் ஆன் ஸ்டேஜ் ப்ளீஸ். போஜாயி 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 போஜாயி. சிரிக்க தெரிந்த சன் டிவி நேயர்கள் உங்கள் அனைவரையும் வணங்கி, என்னிமே நான் நம்ம நிகழ்ச்சிக்கு மணிமுகமா இருக்கிற ஜட்ஜஸ் மதன் பாபு சார், சிட்டி பாபு சார் அனைவருக்கும் வணக்கத்தை சொல்லி, அன்பு தொகுப்பாளினிக்கும் நன்றி சொல்லி, இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கான சிறப்பு விருந்தினர் குணச்சித்திர நடிகர் வில்லன் நடிகர் அஜய் ரத்னம் சார் அருவியும் வழங்கி. சார், நிகழ்ச்சிக்கு போயிடலாமா? அவசியம் போகலாம். வழக்கம் போல ஸ்டாண்ட் அப் காமெடி தான். ஆமாம் சார். சூப்பராக அசத்த போறீங்க. இம்மிடியட்டாக அசத்துறீங்க. ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. அதாவது நகைச்சுவைக்கு மட்டுமே கால வரையறையே கிடையாது. அந்த காலத்திலேருந்து இந்த காலத்து வரைக்கும் இருக்கு. அன்னைக்கு மன்னர்கள் காலத்தில் மன்னர்கிட்ட கேட்டிருக்காங்க, மன்னரே மன்னரை ஏன் அந்த அமைச்சரை ஏன் டிஸ்மிஸ் பண்ணீங்க? பின்னையா கஜானாவோட இருப்பு கணக்கை கேட்டால் கமலாவோட இடுப்பு கணக்கை சொல்கிறாரு இருந்தாலே. அப்புறம் அவனை வேலையில் வச்சுக்கிட்டு இருக்க முடியுமா? மக்கள் ஓடி வந்திருக்காங்க அந்த நாட்டிலேருந்து. என்ன ஆச்சு திடீர்னு மன்னருக்கு மாரடைப்பாமே? திடீர்னு எப்படி மன்னருக்கு மாரடைப்பு வந்துச்சு? ஒன்றும் இல்லை, அந்த புறத்தில் யாரோ மன்னான்னு கூப்பிட்றதுக்கு பதிலாக அண்ணான்னு கூப்பிட்டாயெல்லாம், அதனால் ஹார்ட் அட்டாக் வந்து சாதாரணமாக வந்திருக்காரு அமைச்சர். ஓடி வந்திருக்காரு மன்னர்கிட்ட, மன்னா மன்னா எதிரி நாட்டு மன்னன் போருக்கு கூப்பிட்றான். போருக்கெல்லாம் வர முடியாது, வேணால் முட்டு செஞ்சு பாரு குறை சொல்லு, ரெண்டு பேரும் வேணால் உட்காந்து பேசுவோம் அப்படின்ட்டு பாரில் தான் அம்பிட்டு காமெடி இருக்கேன். கேட்டிருக்காங்க, ஏண்டா லவ் பண்ண புதுசுலலாம் எடுத்தோம் கௌத்தோம்னு பேசுவிய, இப்போ எப்படி இருக்க? இப்போ குடித்தோம் கௌத்தோம்னு இருக்கேன். ஒரே வார்த்தையில் முடிப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் பேச தண்ணி அடிச்சுட்டு நம்ம பக்கத்தில் நின்றுட்டு இருப்போம், அம்பிட்டு காமெடியாக இருக்கும். கேட்டிருக்கேன், ஏண்டா தண்ணி அடிச்சிருக்க, திடீர்னு வண்டி ஓட்டுறோம் வேறு சொல்கிற, குடிச்சிட்டு வண்டி ஓட்டாதேன்றாங்க, நீ குடிச்சிட்டு வண்டி எடுக்கிறோம்ன்றிய, தெளிவாக வீட்டுக்கு போயிருவியாடா. ஏய், யாரை பற்றி என்ன பேசுகிற, எனக்கு இந்த ரெண்டு ரோடும் எவ்வளோ கிளியராக தெரியுது தெரியுமா அப்படின்ட்டுருக்கேன். இருக்கிறது ஒரு ரோடு சாதாரணம். அதை வீட்டில் நீ தண்ணியை போட்டு வீட்டுக்கு வந்துட்டேன், தண்ணியை போட்டு வீட்டுக்கு வந்துட்டேன், வீட்டை பூட்டணும். அப்படியே பூட்டை பார்த்த பூட்டுறது,
கதவுல மோதுறான், செவுத்துல மோதுறான், பூட்டுல மட்டும் ஜாபி போகல. அப்படி கதவுல மோதுறது, செவுத்துல மோதுறாரு, ஆடு ஆடு ஆடுறாரு. பக்கத்து வீட்டுக்காரர் பார்த்தாரு, பாவமா இருந்துச்சு. சரி தண்ணியை போட்டு வர வந்துட்டான். நீ கவலைப்படாதயா, நான் வேணா கொடுங்க, நான் வேணா திறந்து தரேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நான் திறந்துக்கிறேன், நீங்க இந்த வீட்டை மட்டும் கொஞ்சம் ஆடாம பிடிச்சுக்கோங்க அப்படின்னு இருக்கேன். வீடா ஆடிக்கிட்டு இருக்கு, இந்தால ஆடிக்கிட்டு இருக்காரு. ஒரு சாதாரணமா எடுக்கல நகைச்சுவை. அதான் சொல்றது, நகைச்சுவை இல்லாத துறைகளே கிடையாது. திருடனை பார்த்தா எல்லாரும் பயப்படுவோம், ஆனா முக்காவாசி பாத்தீங்கன்னா அங்க அவ்வளோ நகைச்சுவை இருக்கும். ஒரு கப்புள்ஸ் ஷாப்பிங் போயிருக்காங்க, ஷாப்பிங்லாம் போய் பர்ச்சேஸ் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு வந்து பாக்குறாங்க, காரை காணும், காரை அடிச்சுட்டு போயிட்டாங்க. சரின்ட்டு போய் போலீஸ்ல எல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்து அந்த இடத்துல பாக்குறாங்க, கார் இருந்த இடத்துல எப்படி இருக்கு. உள்ள ஒரு சீட்டு, இங்க பாருங்க, என் பொண்டாட்டிக்கு பிரசவம், பிரசவ வேதனையில் துடிச்சிக்கிட்டு இருந்தா, எனக்கு அவசரத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியலங்க, தெரியாமல் உங்கள் காரை எடுத்துகிட்டு போயிட்டேன். உங்களுக்கு ஏற்பட்ட இந்த மன உளைச்சலை தவிர்க்கிறதுக்கு ஒரு ரெண்டு சினிமா டிக்கெட் வச்சுருக்கேன், நீ இது நகைச்சுவை படம், சாயந்தரம் போய் அந்த சினிமாவை பார்த்துட்டு சந்தோஷமாக இருங்க, தெரியாமல் உங்களுக்கு மன உளைச்சலை கொடுத்துட்டு மனசில் வச்சுக்காதீங்க அப்படின்ட்டாங்க. சரின்ட்டு அவங்களும் சாயந்தரம் சினிமாவுக்கு போயிட்டாங்க. வந்து பார்க்குறாங்க, வீட்டு முழுக்க அடிச்சுட்டு போயிட்டான், வீட்டில் இருக்க சாமந்தி பூராத்தையும் அடிச்சுட்டு போயிட்டான். அடிச்சுட்டு அங்கே ஒரு லெட்டர் வச்சுருந்துருக்கேன், என் பொண்டாட்டிக்கு பிரசவம் சொன்னேன்ல, பிறந்தது பொம்பளை குழந்த, ஏன்னா சீர் செனத்திலாம் ஜெயினா, எனக்கு உங்களை விட்டா வேற யாருங்க தெரியும் அப்படின்றிருக்கேன். அதில் இதே மாதிரி ஜட்ஜு கேட்டார், அவங்கள மிரட்டி நீ வந்து நகை பணம்லாம் கொள்ளடிக்க அப்படின்னு. இல்லை யஜமா, நான் வெறும்னு கத்தியை காட்டணும், அவங்களா எடுத்துக்காங்க. ஏன்னா சார் ஜட்ஜிட்டு தான் போய் அவ்வளோ வளர்ந்த குட்டுவாங்க. இங்கெல்லாம் பண்ணுறத விட ஜட்ஜிட்டு அம்பிட்டுலேருந்து அன்னை கேட்டிருக்காரு, ஏண்டா பட்ட பகலில் திருண்ணியே, ஏண்டா பட்ட பகலில் திருண்ணேன், தொழில்னு வந்துட்டா ராத்திரி பகல்லாம் பார்க்க முடியுமா சம்மா அப்படின்ட்டுருக்கேன். ஏய் பட்ட பகலில் வீட்டில் எல்லோரும் இருக்கிறப்ப எப்படிரா திருடினேன் சம்மா, நீங்கள் செஞ்ச தப்புக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க, ஏற்றுக்கிறேன், அதுக்காக தொழில் ரகசியத்தெல்லாம் கேட்காதீங்க, நான் சொல்ல முடியாது அப்படின்ட்டுருக்கேன். இல்லை அதே மாதிரி ஒருத்தனை கேட்டார், நல்ல கும்மிருட்டில் இந்த பொண்ணை கட்டிப்பிடிச்சி நீ முத்தம் கொடுத்தியா அப்படின்னாரு. ஆமாம் யஜமா, நீங்கள் வேணால் பாருங்கள், வெளிச்சத்தில் இந்த முகத்துக்கு எவனாவது முத்தம் கொடுத்துருப்பானு. அன்றைக்கி ஒருத்தர் வெள்ளை வேட்டி வெள்ளச்சட்டிலாம் கட்டிட்டு மதுரை தவுட்டு சந்தையில் நடந்து வந்துட்டு இருந்தார். வெள்ளை வேட்டி வெள்ளச்சட்டிலாம் கரை வெட்டி கட்டி நடந்து வந்துட்டு இருந்தார். இவன் போனான், யோ உன் பணத்தெல்லாம் கொடு, நான் ஒரு அரசியல்வாதிப்பா, அப்போ ஏன் பணத்தெல்லாம் கொடு அப்படின்ட்டான். ஒரே வார்த்தை தான், வீட்டுக்காரமாக சமைச்சிட்டு அப்படியே புருஷனுக்கு அன்பாக பரிமாறி அவர் எடுத்து சாப்பிட்டார் காரக்குழம்பு. காரத்தில் கண்ணுலேருந்து அப்படியே தண்ணி தண்ணியாக பெருகிருக்கு. காரத்தை சாப்பிட்டு என்ன விதமாக கேட்டுச்சு, ஏங்க அழுகிறீங்க? ஒன்றும் இல்லை, எங்கள் தாத்தாவை தூக்கில் போட்டாங்க, சுதந்திர போராட்டத்துக்காக போராடினாரு, அவரை தூக்கில் போட்டாங்க, அதை நினச்சி எனக்கு இப்போ அழுக வந்துருச்சு, இந்தா நீ சமைச்சதை நீயே சாப்பிடுன்ட்டு அவர்கிட்ட காரக்குழம்பு ஊற்றி அந்த அம்மாவை எடுத்து சாப்பிட்டுட்டு அதுவும் அழுதுச்சு. நீ ஏன் இப்போ அழுகிற, உங்கள் தாத்தாவை தூக்கில் போட்டவங்க உன்னையே மட்டும் சும்மா விட்டாங்களேன்னு நினச்சியா, அதை எனக்கு இப்போ அழுக வந்துச்சு. இதே மாதிரி ஒரு அம்மா அவங்க ஹஸ்பண்டுக்கு வந்து பரிமாறினாங்க, அப்போ சொன்னாங்க, இன்றைக்கி சமையக்காரி சமைக்கல, நானே என் கையால் சமைத்தேன், நான் டெய்லி இப்படி உங்களுக்கு சமைச்சு போட்டால் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னாங்க, என் இன்சூரன்ஸ் பணம் கிடைக்கும். எங்க நான் செத்து போயிட்டீங்கன்னா நீங்கள் இன்னொரு கல்யாணம் பண்ணுவீங்களா? ஐயோ நீ செத்து போனால் எனக்கு பைத்தியமே பிடிச்சிருமா? அதை விடுங்க, செத்து போனால் இன்னொரு கல்யாணம் பண்ணுவீங்களா? பைத்தியம் என்ன வேணாலும் பண்ணும், அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது அப்படின்ட்டான். அதுக்கு இவன் கேட்டான், ஏம்மா நான் செத்து போனேன்னா நீ வேற கல்யாணம் பண்ணிக்குவா? என்னங்க இப்படி பேசுகிறீங்க, என்ன இப்படி பேசுகிறீங்க, நான் என் குடும்பத்தோட என் தங்கச்சியோட அப்படியே குடும்பத்தோட என் தங்கச்சியோட இருந்துட்டு போயிடுவேன், ஒருவேளை நான் செத்து போனேன்னா நீங்கள் இன்னொரு கல்யாணம் பண்ணுவீங்களா? சீச்சி நானும் உன் தங்கச்சியோட இருந்துட்டு போயிடுவேன் அப்படின்ட்டாரு அவரு. யதார்த்தமான விஷயங்களே தொகுத்து சார்ந்த நகைச்சுவைன்றது, வேற எதுவுமே போய் தேடலாம் வேணாம். என்ன தான் துன்பம்ன்றது மனசில் ஒரு இரும்பு திரை மாதிரி பூட்டி இருந்தாலும் அது திறக்கிற ஒரு எளிமையான சாவி தான் அந்த நகைச்சுவைன்னு வாங்க. அந்த நகைச்சுவை வார வாரம் பகிர்ந்து தர ஒரே நிகழ்ச்சி நம்ம அசத்தப்போவது யார் நிகழ்ச்சி என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி கூட விடைபெறுகிறேன். நன்றி நன்றி நன்றி. நீங்கள் எல்லாருமே சார், இது சின்ன சாவியில் நல்ல பெரிய சாவியை விட்டு அந்த நகைச்சுவை கோட்டையோட கதவையே நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க. அஜய் ரத்னம் சார், சிம்பிளி சூப்பர், ரியலி வண்டர்ஃபுல், ரொம்ப நன்றி சார். ஓகே, ஆல் தி பெஸ்ட். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. நன்றி நன்றி நன்றி. உலக தொலைக்காட்சி வரலாற்றிலே சரித்திரம் படைத்துக் கொண்டிருக்கிற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியினுடைய மதிப்பிற்குரிய நடுவர்கள் மதன் சார் மற்றும் சிட்டி சார் அவர்களுக்கும், இனிய தொகுப்பாளர் சாண்ட்ரா அவர்களுக்கும்,
மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய அஜய் ரத்னம் சார் அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவிச்சுக்கிட்டு சார் நிகழ்ச்சிக்கு போகலாமா சார்? அவசியம் போகலாம். அஜய் ரத்னம் சார், நம்ம ஆங்கில படம் ஒன்று வந்தது சொல்லுங்கள். இந்த கிறிஸ்டியன் நன் வந்து எல்லாரும் ரொம்ப கன்சர்வேட்டிவாக இருப்பாங்க, அப்படி இல்லாமல் ஒருத்தர் ரொம்ப ஜாலியாக அவங்க டான்ஸ் எல்லாம் ஆடி பாட்டெல்லாம் பாடி எல்லாரும் இன்னும் ரொம்ப காஸ்பலில் கூப்பிட்டு வர்ற மாதிரி. இவர் ஆக்சுவலாக உதவி தலைமை ஆசிரியராக இருக்கார். ஓ, ஸோ பசங்க கிட்ட ஸ்ட்ரிக்டாக இல்லாமல் இவரும் ஜாலியாக இருந்து ஆக்சுவலாக பசங்களை வந்து நல்வழிப்படுத்துகிற வேலையை பார்த்துட்டு இருக்காரு. வெரி குட், வெரி குட். அதாவது இன்னைக்கு அதுதான் புதுமையான எஜுகேஷன், என்னன்னா அந்த விளையாட்டே வந்து படிப்பு வந்து விளையாட்டா சொல்லி கொடுக்குறாங்க. மாணவர்கள் நம்மளை வெறுக்காம நாம சொல்லி கொடுத்தோம்னா நம்ம சொல்ற விஷயம் 100% அதிகமா போயிச்சு. நிச்சயமா. ஓகே, நீங்க வழக்கம் போல ஸ்டாண்ட் அப் காமெடி தான். ஆமா சார். அதாவது சார், நம்ம ஒரு சாதாரண ஒரு குடிமகன் காலையில எந்திரிச்சான்னு வச்சுக்கோங்களேன் சார், அவன் எந்திரிச்சு பார்க்கும்போது அவன் சட்டப்பைய பாக்குறான், எம்டியா இருக்கு. சரின்னு வீட்டில் சம்சாரத்துக்கு கேட்கறான், ஏதாவது செலவு காசு கொடுமானா எம்டி. அப்புறம் கஷ்டப்பட்டு பெருங்காயிட்டப்பா பீர் அஞ்சு ஒரு 50 ரூபா எடுத்துட்டு போறான். நேரா பெட்ரோல் பங்கு போறான் சார். அங்கே போனால் அவன் சார் 0 பாருங்க சாருங்கிறான், அவனும் எம்டியை தான் கட்டுறான் காலங்காத்தால. அப்படியே நேராக ஆஃபீஸுக்கு போனால் அவனுக்கு முன்னாடி எம்டி வந்து உக்காந்துருக்காருங்க, ஏன்டா லேட்டாக வந்தீங்க? அங்கே போட்டு பிரித்து மேயிறாரு, அங்கே எம்டியா? மத்தியானம் போய் டீ சாப்பிட்லான்னு போயிட்டு, டேய் மச்சான் டீ வாங்கி தடா 10 பைசா இல்லடா எம்டிங்கிறான். இப்படி எம்டி எம்டின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லி மத்தியானம் சாப்பாடு இறக்குறான். மொதல் டிஃபன் பாக்ஸில் மொதல் ஓப்பன் பண்ணவொடனே பார்த்தா எம்டி, பருப்பு கிடையாதுன்னு சொல்லி பேப்பர் வச்சுருக்கேன் அந்த அம்மா. அடுத்த விதம் பண்ணிக்கிறான், ரசம் வைக்கிறதுக்கு புளி கிடையாதுன்னு பேப்பர் வச்சிருக்கு. கடைசியில் தயிர் சாதம் சாப்பிட்டு எம்டி எம்டின்னு வந்து போய் வரும்போது அந்த சனிக்கிழமை நைட்டு 10 மணிக்கு வந்தானா, எம்டி எம்டி எம்டின்னு வர்றவனுக்கு ஒரு தம்டி மாதிரி இருக்கிறது நம்ம அசத்தப்போதார் நிகழ்ச்சி தான் சார். அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப டென்ஷனான ஒரு சூழ்நிலை தான் உருவாகும் நார்மலாக சொல்லுவோம். ஏன்னா ஆஃபீஸில் எப்படின்னா ஆஃபீஸில் ஜோக் சொல்கிறதுக்கு பயப்படுறதுக்கு என்ன காரணம்னா, இந்த உயர் அதிகாரிகள் ஜோக் சொன்னால் சிரிப்பாங்க, என்னென்னா ப்ரமோஷன் கிடைக்கும், இன்க்ரிமெண்ட் கிடைக்கும், இல்லாட்டி இன்னொரு ஜோக் சொல்லிடுவார், அது ஆஃபீஸில் ஒரு பெரிய பிரச்சனை. அப்படி தான் நான் ஒரு ஆஃபீஸுக்கு போயிருந்தேன். ஒருத்தன் சொன்னான், நானும் ராமசாமியும் ஒரே ஆஃபீஸில் தான் 10 வருஷமாக வேலை பார்க்குறோம், ஆனால் ஒருத்தர் பேசிக்கிட்டு தானண்ணா. நான் சொன்னேன், யோ இன்னும் அது ஒரே ஆஃபீஸில் வேலை பார்க்குறீங்க, அது 10 வருஷம் வேலை பார்க்குறீங்க, ஒருத்தர் பேசிக்கலாம், என்ன பண்ணுறது? நான் தூங்கும்போது அவன் முழிச்சிக்கிட்டு இருக்கான், அவன் தூங்கும்போது நான் முழிச்சிக்கிட்டு இருக்கேங்கிறாங்க, எப்படி வேலை பார்க்குறானு பாருங்க. அதே மாதிரி இன்னொரு ஆஃபீஸ் போனேன் சார், போனால் கேட்டேன், இந்த மத்தியானம் 12:30 வந்தேன், எல்லாம் பிஸியாக இருந்தீங்களே லஞ்ச் டைம் சாப்பாடை பிரிச்சுக்கணும்னு சொன்னா. சரி திரும்பி சாயந்தரம் 6:30 வந்தேனே, அப்பவும் பிஸியாக இருந்தீங்களே, அது லஞ்ச் டைம் பங்கை பிரிச்சுக்கிட்டு இருந்தாங்கிறாங்க. அதாவது அதுக்கே டைம் போட்டு பண்ணுறானுங்க. அன்றைக்கி ஒரு ஆஃபீஸுக்கு போயிருந்தேன், அந்த மேனேஜர் கேட்டார், யோ இந்த தொலைஞ்சு போன ஃபைலெல்லாம் ஒரு ஃபைல் போட்டு என்னென்ன ஃபைல் டீட்டெயில் வச்சு ஒரு ஃபைல் வச்சுருந்தோம் எடுத்துகிட்டு வாயானாரு. சாரி சார், அது தொலைஞ்சு போச்சு சார்ன்றான். அதையே தொலைச்சிட்டான் அவன். அதே மாதிரி ஒருத்தர்கிட்ட கேட்டேன், சார் 25 கேர்ள்ஸை வந்து நீங்கள் இன்டர்வியூக்கு வர சொல்லியிருந்தீங்க, அந்த பொண்ணை மட்டும் டக்குன்னு செலக்ட் பண்ணிட்டீங்களே, எல்லாரும் குவாலிஃபைடு எப்படின்னே? ஒன்றும் இல்லை, இன்டர்வியூ ரூமுக்கு வந்த உடனே அந்த பொண்ணு டேக் யுவர் சீட்டுன்னே படார்னு மடியில் உட்காந்துருச்சு, நம்மளுக்கே தான் செலக்ட் பண்ணிட்டேங்கிறான். இது பரவாயில்ல, அன்னைக்கு ஒரு ஆஃபீஸ் போயிருந்தேன், இப்போ இப்போனே மேனேஜர் அர்ஜென்ட்டாக பார்க்கணுன்னே, இல்லை அவர் பத்மாசனம் பண்ணிகிட்டு இருக்காருன்னு நான் பயந்துட்டேன். பத்மாசனமா, பரவாயில்ல, யோகாலாம் பண்ணுறாருன்னு உடனே பியூன் வந்து, சும்மாரியா அவன் டைப்பீஸ் பத்மா மடியில் உட்காந்துருக்கான், அதை தான் அவன் பத்மாசனம் செஞ்சு போகிறான்னு. இப்படி ஆஃபீஸ்க்குள்ள ஒரே குடும்பம் நடக்கும். இன்னொருத்தர் என்ன பண்ணிக்கார், ஆஃபீஸ் ஞாபகத்தில் சில பேர் வீட்டுக்கு வருவாங்க சார், அது நடக்கும். அது என்ன பண்ணிக்கா, நைட்டு ஆஃபீஸ் ஞாபகத்தில் வீட்டுக்கு வந்துட்டு ரோசி ரோசி ரோசின்னு சொல்லியிருக்காரு. அந்த அம்மா பார்த்துருக்கேன், நீ நைட்டு ரோசி ரோசின்னு சொல்கிறனோடனே, இல்லைம்மா நீ பாட்டு தப்பாக நினைக்காது, ரோசிங்கிறது நான் வளர்க்குற ஆஃபீஸில் எல்லோரும் சேர்ந்து வளர்க்குற நாய் அப்படின்ட்டுருக்காரு. காலையில் எழுந்திரிச்சு பேப்பர் பிரிக்கும்போது அந்த அம்மா சொல்லியிருக்கு, நீங்கள் ரோசி ரோசின்னு ஒரு நாய் வளர்த்தீங்களா? ஆமாம், அந்த நாய் தான் காலையில் ஃபோன் பண்ணிச்சு ஆஃபீஸுக்கு நீங்கள் சீக்கிரம் வரணுமான்னு. இதனால் டைப்பீஸை நினச்சி வீட்டில் வந்து புலம்பியிருக்கான். இதுனா இந்த ஆஃபீஸரை கட்டிக்கிட்ட மனைவிகளை பற்றி நம்ம யோசிக்கணும். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா பார்த்தீங்கன்னா புலம்பியிருக்கு, என் வீட்டுக்காரன் பயங்கரமாக லஞ்சம் வாங்குகிறான், ஆனாலும் வீட்டுக்கு வந்தாலும் என் புத்தி போக மாட்டேது, என்ன அன்னைக்கு சாப்பிடும்போது உப்பு வேணும்னு கேட்டான், அந்த கிண்ணத்தை எடுத்து கொடுக்குறேன் அதை கூட டேபிள் கடியில் தான் வாங்குறான், அவன் நேராக வாங்க மாட்டேங்கிறான் பயத்தில். ஆனால் இன்னொரு அம்மா சொல்லிச்சு, இந்த சென்சார் போர்டுக்காரனை கட்டிக்கிட்டது பெரும்பாடாக இருக்குன்னு, என்ன பெட்ரூமை பார்த்தாலே வெறுப்பாயிருக்கான், உள்ளே வர மாட்டேங்கிறேன், நான் என்ன பண்ண. இன்னொரு அம்மா, இந்த ஜோக் எழுதுறவன கல்யாணம் பண்ணிட்டு நான் படாத பாடு படுக்கிறேன், ஏன் அவன் சொல்கிற ஜோக்குக்கெல்லாம் வாழ்க்கை பூரா போலித்தனமாகவே நான் சிரிக்க வேண்டியதாக இருக்கு. இப்படி அதே மாதிரி அன்னைக்கு ஒரு எக்ஸிபிஷனில் பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தா ஒரு பையன் 1 ரூபாயை முழுங்கிட்டான் சார். வந்தாங்க, யார் வந்தாங்க, நம்ம அஜய் ரத்னம் சார் மாதிரி ஒருத்தர் வந்தார், வந்தார் தலையெல்லாம் போட்டு உழுக்கு உழுக்குன்னு உழுக்குனார், வரவே இல்லை. திடீர்னு பார்த்தா ஒரு ஆள் நூலாம்படம் மாதிரி இருந்தாப்புல, அப்படியே வந்தாப்புல, அப்படி இப்படின்னு தட்டினாப்புல 1 ரூபா விழுந்துருச்சு. எல்லாம் ஆச்சரியப்பட்டாங்க, இல்லை அவர் வந்து ட்ரை பண்ணார், நீங்கள் வந்து விழுந்துருச்சு, நீங்கள் எங்கே சார் வேலை பார்க்குறேனே? நான் இன்கம் டேக்ஸில் வேலை பார்க்குறேன், எங்கே தட்டுனா காசு விழுன்னு எனக்கு மட்டும் தான் தெரியுங்கிறாரு.
இப்படி நிறைய சந்தோஷமான விஷயங்கள் நிறைய விஷயங்கள் நம்மை சுற்றி நடந்து கொண்டிருக்கின்றன. ஏன் இந்த ஒரு இந்த விஷயத்தை சொல்கிறோம், லஞ்சங்கிற விஷயத்தை நம்ம சொல்கிறோம்னா சார், எல்லா மனிதனுக்குமே சமூகத்தில் ஒரு பொறுப்பு இருக்குது சார். அதாவது கணவனுக்கு கணவன் நான் எடுத்துக்கிட்டேன்னா, மனைவிக்கு கணவன்கிற ஒரு பொறுப்பு இருக்குது, குழந்தைகளுக்கு அப்பாங்கிற ஒரு பொறுப்பு இருக்குது, உறவினர்களுக்கு உறவினருங்கிற பொறுப்பு இருக்குது, நண்பனுக்கு நண்பன்கிற ஒரு பொறுப்பு இருக்குது. ஆனால் அதுலேயே சில பேர் வந்து ஆஃபீஸ்ன்னு வந்துட்டாங்கன்னா, அதிகாரி ஆகிட்டாங்கன்னா, தன்னுடைய பொறுப்புகளை மறந்து தன்னுடைய சக மனிதனை மனிதனாக மதிக்காமல் அவங்ககிட்டருந்து பணம் வாங்கணும்னு நினைக்கிறது தான் ஒரு தவறான விஷயம். அந்த விஷயத்தை மறந்து அந்த இடத்துல அவரோட தன்னுடைய பொறுப்புகளை உணர்ந்தால் லஞ்ச லாவண்யம் இல்லாத சமுதாயத்தை உருவாக்கும். அதை வந்து இந்த அந்த மாதிரி ஒரு சமுதாயத்தை உருவாக்கணும்னா அதுக்கு முதுகெலும்பாக இருக்கக்கூடிய ஒரே விஷயம் சிரிப்பு தான் என்று சொல்லிக்கொண்டு, அந்த சிரிப்பை வார வாரம் மல்லி தருவது நம்முடைய அசத்தபவதர் என்று சொல்லிக்கொண்டு, வாழ்க்கைங்கிறது ஒரே விஷயம் தான் சார், வாழ்க்கைங்கிறது எப்படி இருக்குங்கிறது 10% தான் சார், அதை நம்ம எப்படி எடுத்துக்கொள்கிறோம் என்பது 90%. அதனால் அந்த 90% பாசிட்டிவாக எடுத்துக்குவோம். அந்த பாசிட்டிவ் மைண்ட் செட் வேணும்னா கண்டிப்பாக அதற்கு சிரிப்பு வேணும் என்று சொல்லிக்கொண்டு, இந்த நல்ல வாய்ப்பினை கொடுத்தவங்க அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் நன்றி சொல்லி விடைபெறுகின்றேன். உங்கள் அன்பு அசத்தல் மன்னன், நன்றி நன்றி நன்றி. வெல்டன் வெல்டன் ஜானகிராமன், நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் ஆரம்பிக்கும் போது சொன்னீங்க எம்டி 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 எம்டின்னு, அது எல்லாம் எம்டி ஆகிட்டு நம்ம அசத்த போகுது தம்டி மாதிரி இருக்குது நீங்கள். அதனால் திருப்பி அவங்க மைண்டு எம்டி ஆகிடும், அதில் இருக்கிற கஷ்டம் கவலை பிரச்சனை எல்லாத்தையும் போயிட்டு அது திருப்பி எம்டி ஆகிடுது. கண்டிப்பாக. ஒருத்தர் இப்படி தான் உடம்பு சரியில்லைன்னு டாக்டர்கிட்ட போனார். இப்போ டாக்டர் சொன்னார், உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் ரெஸ்ட் எடுத்தால் சரியாயிடும், ஆஃபீஸுக்கு ஒரு 10 நாள் லீவ் போடுங்கண்ணா. ஐயோ, நான் ரெஸ்ட் எடுக்கிற இடமே அது தான். அஜய் ரத்னம் சார், யுவர் பர்ஃபார்மன்ஸ் பற்றி. ஜானகிராம் சார், பிரமாதமாக சொன்னீங்க, அற்புதமான கருத்து சொன்னீங்க. அதாவது ஆன்மீகத்தை பற்றி பேசும்போது ஒவ்வொரு ஸ்டேஜ் ஒரு லைஃப்பில் ஐக்யூ இக்யூ எஸ்கியூ இல்லையா, ஐக்யூ இன்டெலிஜென்ட் கோஷன் அறிவு வருது, அப்புறம் எமோஷனல் கோஷன் அறிவு வந்த உடனே அகங்காரம் வருது. இதுக்கு முன்னாடி சொன்னாங்களே தம்பி, சொல்லித்திருந்தா இன்சூரன்ஸில் இல்லைனா பட்டு தான் திருந்தணும், ஏதோ ஒரு நாள் திருந்திதான் ஆகணும். அதுக்கப்புறம் அந்த ஸ்பிரிச்சுவல் கோஷன், ஸ்பிரிச்சுவல் கோஷன் என்னென்னா எல்லாருமே ஒன்று, இந்த ஒன்னஸ் யூனிவர்சிட்டி, என்னென்னா மேலே இருக்கிறது பரமாத்மா, நம்ம வந்து ஆத்மா. இது சயின்ஸில் என்ன சொன்னாங்கன்றா, எனர்ஜி, எனர்ஜி கேன் நைதர் பி கிரியேட்டட் நாட் டெஸ்ட்ராய்ட், கேன் பி ஓன்லி டிரான்ஸ்ஃபார்ம் ஃப்ரம் ஒன் ஃபார்ம் டு அனதர் ஃபார்ம். ஸோ இந்த எனர்ஜி ஒன்று தான், சிம்பிளாக சொல்லணும்னா மேலேருந்து வந்தது நம்மளும் ஒரே எனர்ஜி தான், பட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இஸ் டிஃப்ரெண்ட், பர்பஸ் இஸ் சேம் இன் அசத்த போவது யார். சிரிக்க வைக்கிறீங்க, சந்தோஷமாக இருக்கிறீங்க, ரொம்ப அற்புதமான கருத்து சொன்னீங்க. தேங்க்யூ. தேங்க்யூ சார், நன்றி நன்றி நன்றி. ஆ ப்ளீஸ் தேங்க்ஸ் சாண்ட்ரா, நீங்கள் பயன்படுத்துங்க. நன்றி நன்றி நன்றி. எல்லாரும் ஜாலியா சிரிச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சி பத்தி நம்ம சீஃப் கெஸ்ட் அண்ட் நம்ம ஜட்ஜஸ் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். லெட்ஸ் வெல்கம் தம் ஆன் ஸ்டேஜ் ப்ளீஸ். ஓகே சார், இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியை நீங்க நேரடியா பார்த்து என்ஜாய் பண்ணிருக்கீங்க, எப்படி இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ்? அதாவது இவ்வளோ நாளாக இதை டிவியில் தான் பார்த்துட்டு இருந்தேன், பட் இன்னைக்கு நேராக பார்த்தேன். ஐ எம் ரியலி பிளெஸ்ட். அதாவது பாஸ்ட் வந்து ஹிஸ்ட்ரி, நடந்து முடிஞ்சு போன விஷயங்களை மாற்ற முடியாது. இட்ஸ் அ பாஸ்ட் இஸ் ஹிஸ்ட்ரி, ஃபியூச்சர் இஸ் அ மிஸ்ட்ரி. என்ன நடக்க போதோ நமக்கு அதை பற்றி தெரியாது, அதை பற்றி கவலைப்படக்கூடாது. டுடே இஸ் த ப்ரெசன்ட். என்ன ப்ரெசன்ட் தெரியுங்களா? பியூட்டிஃபுல் ப்ரெசன்ட். இன்றைக்கி எல்லாரையும் சந்திச்சு பாருங்கள் நேரடியாக, அதுதான் வந்து ரொம்ப. இல்லை, நீங்கள் சொன்னதுனால நானும் சொல்லணும். சொல்லுங்கள். இதையே வந்து தமிழில் சொல்லுவாங்க, நேற்று என்பது உடைந்த பானை, கரெக்ட், நாளை என்பது மதில் மேல் பூனை, இன்று என்பது, இன்று என்பது கையில் கிடைத்த வீணை. அதை ரொம்ப அழகாக மீட்டுட்டீங்க. தேங்க்யூ தேங்க்யூ. கரெக்ட், நீங்க சொன்ன மாதிரி நானும் சொல்லணும், ஆனால் என்ன சொல்லணும்னு தான் தெரியல. நீங்க வழக்கம் போல சொல்லுங்களே, என்ன சொல்றதுன்னு தெரியலையா. டைரக்டர் வந்து வீணைக்கு பதில் மைக் கொடுத்துட்டார். இல்லைன்னா நான் வீணை என்ன மாதிரி வாசிப்பேன் தெரியுமா? ஏமா என்ன இப்படி பாக்குற, என்ன பார்த்தா வாசிக்கிற மாதிரி தெரியலையா? எல்லாருமே ஆரம்பிச்ச முத்துல இருந்து கடைசி வரைக்கும் சிம்பிளி சூப்பரா பண்ணியிருக்காங்க. என்ன பியூட்டி என்ன இந்த ப்ரோக்ராம், அதாவது யதா ராஜா ததா பிரஜா. ஸோ ராஜ்குமார் சார், மதன் பாபு சார், சிட்டி பாபு சார்லாம் காமெடியை தாண்டி இந்த காமெடியிலேயே ஒரு நல்ல விஷயத்த சொல்றாங்க. வாழ்க்கை வந்து ரொம்ப நல்லா இருக்கணும் கருத்தோட. தட் இஸ் த பியூட்டி ஆஃப் டுடேஸ் ப்ரோக்ராம். You have grown, you have matured. அவ்வளோ நல்லா மெச்சூர் ஆகிட்டீங்க, ரியலி பியூட்டிஃபுல். அந்த கருத்து, காமெடியோட கருத்து சொல்கிறீங்க பாருங்க, சிம்பிளி சூப்பர். அது வந்து மனசில் இருந்துகிட்டே இருக்கும், மறக்க முடியாது. தேங்க்யூ. அண்ட் தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின் டு சன் டிவி. தேங்க்யூ மதன் பாபு சார், தேங்க்யூ சிட்டி சார், தேங்க்யூ சாண்ட்ரா,
and director Rajkumar. God bless everybody. Thank you so much. Jai Hind. Rather, we should thank you. காரணம் உங்களோட பிஸி ஷெட்யூலில் நீங்கள் இந்த டிவி ஃபிலிம்ஸ் எல்லாத்துலேயுமே பண்ணிட்டு இருக்கும்பொழுது எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு எங்களுக்காக இங்கே வந்து உங்கள் நேரத்தை ஒதுக்கி கொடுத்து எங்கள் அசத்தல் மன்னர்களையும் எங்களையும் நீங்கள் என்கரேஜ் பண்ணதுக்கும் இதை நல்லா ரசித்ததுக்கும் எங்களுடைய சின்ன டோக்கன் ஆஃப் லவ் ரிபோக் நுங்கம்பாக்கம் வேளச்சேரி வழங்கும் ஒரு கிஃப்ட் ஹாம்பர். தேங்க்யூ. So I want to thank this entire team. Team na together everyone achieves more. Inaindal ellorum adhigama sadikkalam. Idu vellakaran sonnadu. Ana vellakaran vande enga irundhu eduthirukanga na nama vedathil irundhu eduthirukanga. Koodi vaalndal kodi nanmai. Kodi nanmai. So thank you so much. God bless everybody. Thank you sir. Thank you very much. Okay viewers, meendu adutha vara sandhippom. Asatha povathu yaaru. நடிகர்கள் திடீர்னு எழுத ஆரம்பிச்சுப்பாங்களா? நான் அருமையான விஷயங்கள் எழுதுவேன், அதை நீங்கள் நக்கீரன் டாட் இன்ல படிங்க. நிச்சயமாக ரெசிபி ஓகே எழுதுறேன்.